எடுத்துட்டோம் கையில் அடிங்க டிக்கெட் இருக்கு. நான் வட்டிக்கு பணம் வாங்கிட்டு நான் மேட்ச் பார்க்கறதுக்கு நாங்கள் வந்துருவோம். தோனினா உசிரித்தலை இங்கே கொஞ்சம் டாட்டு கூட போட்டிருக்கேன். தோனின்னு சிஎஸ்கே ஃபஸ்ட் பேட்டிங் முடிச்சாங்கன்னா ஒரு 200 மேலே அடித்தாங்கன்னா மேட்ச் வந்து கொஞ்சம் ஒன் ஸ்டாப் போகிறது வாய்ப்பு இருக்கு. பஞ்சாப் பேட்டிங் முடிச்சு ஒரு 180 அடிச்சாங்கன்னா கொஞ்சம் மேட்ச் டஃபாக போகிறது வாய்ப்பு இருக்கு. நம்மளை ஒத்துருக்கேன் சிஎஸ்கே வந்து மும்பைக்கு தான் கப்பு. மும்பை அது சும்மா அப்படி தான் பேசிட்டு போவானுங்க. பாவம் இப்போ எனக்கு தெரிஞ்சு 10th இடத்துல தான் இருப்பாங்க நினைக்கிறேன். இருந்தாலும் எனக்கு மும்பையை பிடிக்கும். ஆனால் இவங்க ஆள் பேசுறதுனால நமக்கு மும்பை பிடிக்கும். போக போக மேட்ச் டிக்கெட் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் வருது. நானும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு பார்த்து இது முன்னாடி எடுத்து அந்த மேட்ச் கஷ்டமாக இருந்தது. இது அதை விட கஷ்டமாக இருக்குது. பயம் என்னன்னா அடுத்து மும்பை மேட்ச் எப்படி எடுக்க போகிறோம்னு தான் பயமே. மேட்ச் நல்லாயிருக்கும். 3:30 மேட்ச்சில் வெயில் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் சண்டே வேறு எல்லாம் நல்லா க்ரௌட் நல்லா பயங்கரமாக இருக்கும். பிச்சு கண்டிஷன்ஸ் இருக்குது. ட்ரையாக தான் இருக்கும். வெயில்னால கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும். அவங்க டீம் நல்லா இருக்குது. பவுலிங் சூப்பராக இருக்குது. டஃப் ஃபைட்டாக இருக்கும். அந்த மேட்ச் நல்லா பார்க்கலாம். சென்னையை பொறுத்த வரைக்கும் வந்து கண்டிப்பாக கான்வே 4:50 அடிச்சிட்டான். இன்னொரு 50 அடிச்சு 5:50 ஏன்னா மேட்ச் மேட்ச் கடிக்கிறான். கண்டிப்பாக இந்த பிச்சு நல்லா ரீட் பண்ணிட்டான். நல்லா அவனும் பெர்ஃபார்ம் பண்ணுவான். தலை தரிசனம் கடைக்கில் போன மேட்ச் இந்த மேட்சை வந்து தலை தரிசனத்துக்காக வெயிட்டிங் எல்லாரும். ஸோ தலை அண்ணா நல்லா இருக்கும். பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து பிரத்தின் அற்புதமாக போகிறான். சின்ன பையன் தான் நல்லா இன்டர்நேஷனல் ஆடிட்டு வந்துட்டு சூப்பராக போடுறான். வேர்ல்டுலேயே யாருமே அதை பண்ணதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன் நான் தெரிஞ்சு நான் வேர்ல்டு கிரிக்கெட் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் டைமாக வந்து ஒரு ஸ்டிக்கை உடையதே பெரிய விஷயம். கரெக்டாக வீக் பாயிண்ட்ல அடிச்சு 2 ஸ்டிக்கை உடச்சார். அதை பார்த்து எல்லாருக்குமே வேர்ல்டு கிரிக்கெட்டே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் ஆயிடுச்சு. நல்லா போலிங் போடுறான். கரெக்டாக ரிதம் எடுத்துன்னு வந்துடுறான். நல்லா இருக்கும் போலிங். சாம் கரன் சுட்டி குழந்தை அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாரு அகைன்ஸ்ட் சிஎஸ்கே பார்க்கறது வெயிட் பண்ணுறோம். நல்லா இருக்கும். மேட்ச் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த வாட்டி வந்து கொஞ்சம் ஏன்னா எப்பவுமே பஞ்சாப் வந்து டஃப் கொடுப்பாங்க சென்னையில் டைல நடந்திருக்கு. ஸோ அவங்க நல்லா ஃபைட் பேக் பண்ணுவாங்க சென்னையில். நல்லா இருக்கும் மேட்ச். கொஞ்சம் டஃபாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன்.